ஆனால் நான் முதல்வர் ஆனால் நான் உங்களை விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. கதவு திறந்து எட்டி பார்த்துட்டு என்ன நிறையதே எல்லாரையும் அனுப்பவுல்ல, எப்படி எல்லாரையும் அனுப்பவுல்ல அப்படின்னு. நாங்கள் சால்வை போடும்போது பார்த்தா அந்த சால்வை நான் போடுறது வந்து பிடுங்கி எடுத்து போட்டுட்டு அவருடைய சால்வை இருந்து எனக்கு போட்டி விட்டு, அதான் எங்கள் கூட வந்து ஒரு ஒரு விதமான நட்போடு வந்து அன்றைக்கி வந்து அந்த புகைப்படங்கள் எடுத்த காட்சி, அவர் எங்ககிட்ட ஜாலியாக பேசின பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்து இன்றைக்கி அவர் மறந்து இறந்துட்டாருன்னும்போது நிச்சயம் வேதனையாக இருக்குது. அதாவது வெள்ளம் தோல் இருக்கிறவன் தான் கதாநாயகனாக வர முடியும் அப்படின்ற இந்த தமிழ் சினிமாவுக்கு மத்தியில் வந்து கட்ட கரையில்னு இருந்தாலும் சரி, அந்த திறமை நடிப்பு திறமை நடிப்பு கலை இருந்துன்னா நாயகன் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஒரு இலக்கணத்தை ஏற்படுத்திய ஒரு விஜயகாந்த். லகரம் நேயர்கள் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தடாரஹிம் அவர்கள். வணக்கம் சார். சார், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து மறைஞ்சிருக்காங்க. திரைத்துறையிலும் சரி அரசியலிலும் சரி மிகப்பெரிய அளவில் மக்களால் பாராட்டப்பட்ட ஒரு தலைவரை வந்து விஜயகாந்த் அவர்கள். அவருடைய செயல்பாடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரசியல் களத்திலையும் பார்த்துருப்பீங்க. அவர் எப்படிப்பட்டவர் சார், நீங்கள் அறிஞ்ச வகையில் வந்து அவர் எப்படிப்பட்டவர்? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பண்பாளர்னு சொல்லி எனக்கு தெரியுது. ஏன்னு சொன்னால் இதுவரையிலே நம்ம வந்து நிறைய அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். அவர் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், 1992 வாக்கில் வந்து அப்போது எங்களுடைய அரசியலாசன் பழனி பாபா அவருடைய தலைமையிலான ஜிஹாத் கமிட்டி ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருந்தார். அந்த அமைப்பு சார்பாக ஒரு பெரும் பொதுக்கூட்டம் வந்து நடத்துறதுக்கு திட்டமிட்டாங்க. அப்போ திட்டமிடும்போது அப்போ வந்து கலெக்ஷன் பண்ணுவோம், எல்லாம் 50 ரூபா 100 ரூபா இவ்வளோ தான் தருவாங்க கடையில் கலெக்ஷன். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து நடிகராக, அப்போ வந்து குழந்தை நட்சத்திரமாக நடிகராக இருந்த முக்கிய நபர் வந்து காஜா ஷெரீஃப்னு சொல்லி, அவரும் எங்கள் கூடவே இருக்காப்புல எங்கள் செட்டு. அப்போது வந்து காஜா ஷெரீஃப் சொல்கிறாப்புல விஜயகாந்த் கிட்டே போனால் காசு கொடுப்பாரு. அப்போ நான் சொல்லிட்டு இது ஜிஹாத் கமிட்டி, முஸ்லீம்களே ஜிஹாத் கமிட்டியை கட்டால் விரண்டு ஓடுவாங்க. முஸ்லீமே ஜிஹாத் கமிட்டி சார்பாக ஒரு கூட்டம் போகிறாங்க, காசு கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க, விரண்டு ஓடுவாங்க. இவர் நடிகர், நடிகர்கிட்ட போய் எப்படி காசு கொடுப்பாங்களோ, இல்லை வாங்க போவோம் அவர் கொடுப்பாருங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து காஜா ஷெரீஃப் தான் எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாப்புல. அப்போ நானும் கூட போகிறேன், சரி என்ன தான் நடக்குதுன்றது போய் பார்க்க போகிறேன். அப்போ போயிட்டு போது அப்படியே வந்தோம்னா எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா அது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து விஜயகாந்த் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. 92 அப்படியே பேசிகிட்டு இருந்தால் அப்புறமா இதேமாரி அந்த பிட் நோட்டீஸும் அந்த இதுவும் கொடுத்தோம். வாங்கி பார்த்துட்டு வச்சுட்டு சரி ரொம்ப நல்லது நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியம் வந்தது, என்னடா நடத்துங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஜிஹாத் கமிட்டின்னு சொன்னாவே நிறைய பேர் முஸ்லீம்கள் வந்து ஓடிடுவாங்க, அந்தளவுக்கு பயம் இருந்தது. பழனி பாபா தலைமையிலான ஜிஹாத் கமிட்டினா கிட்ட கூட நெருக்க விட மாட்டாங்க எங்கள் முஸ்லீம்களே. இந்த அது அசால்ட்டாக வந்து பிட் நோட்டீஸ் வாங்கி வச்சுட்டு அதை பத்திரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் நடத்துங்க என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேனேஜர் யாரோ ஒருத்தர் வந்தார், அவருக்கு கண்ணை காமிச்சார். அப்போ அந்த 100 ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கட்டு எடுத்து அப்படியே கொடுத்தாப்பு, அது 10,000 ரூபாய் அது. அது ஒட்டு மொத்தமாக அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு 6-7,000 ரூபாவே எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு போதுமான தொகை இல்லையா. அந்த 90-92 வாக்கில் ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா இருந்ததுன்னா பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமாக நடத்தலாம். அதுக்கும்போது அந்த 100 ரூபாய் நோட்டு ஒரு கட்டை எடுத்து கொடுக்கும்போது நான் பசங்கள்லாம், நாங்கள் அப்போ சின்ன பசங்க வயசு 25, நாங்கள் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு திரும்ப திரும்ப பார்க்குறேன், அவர் எப்படா கொடுத்தான், அது ஒரு கட்டு கொடுத்துருக்கான், அது 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான், அதனால் வரலையும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய தொகை யாருமே டொனேஷனாக கொடுத்தது இல்லை. அது ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அவருடைய அந்த மறுபடியும் அப்படியே எட்டி பார்த்துட்டு அந்த அவருடைய கண்ணு அவருடைய அந்த பார்வை எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து கடந்து வந்துட்டேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அரசியல் தலைவராக அவர் பரிந்தமைக்கும் போது இப்போ மக்கள் நல கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து இந்திய தேசிய கட்சி சார்பாக அண்ணன் வைகோக்களை சந்தித்து நாங்கள் இணைஞ்சிட்டோம். இணைஞ்சிட்டு அப்போ தேமுதிகவும் வந்து அது பிறகு இணைஞ்சது. அப்போது மக்கள் நல கூட்டணி சார்பாக வந்து தேமுதிக தலைவர் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தாங்க. அப்போ நான் நன்றி சொல்கிறதுக்கு அவர்கிட்ட போகிறோம், அப்போ கட்சி நிர்வாகிகளோடு போகிறோம். போகும்போது என்னாச்சுன்னு சொன்னால் அப்போ வந்து அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்க, 2 பேர் தான் உள்ளே வரணும், 3 பேர் தான் உள்ளே வரணும், அப்படி ஒரு ஒரு விதமாக ஒரு கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கிறாங்க.
ஆனால் நாங்கள் ஒரு மாநில நிர்வாகி குழு மொத்தம் ஒரு 20-22 பேர் கிட்ட போயிருப்போம். அப்படியே ஒரு கட்டுப்பாடு, 2 பேர் தான் வரணும், 3 பேர் தான் அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படி இப்படி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் தான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் சொல்லிப்பா வந்திருக்கோம் பார்க்க அனுமதிச்சா பார்க்காமீங்க எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இல்லை வாங்க அப்படின்னு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கதவு திறந்து எட்டி பார்த்துட்டு என்ன நிறையா எல்லாரையும் அனுப்பவுள்ள எப்படி எல்லாரையும் அனுப்பவுள்ள அப்படின்னு. அப்போது உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நாங்கள் சால்வை போடும்போது பார்த்தா அந்த சால்வை நான் போடுறது வந்து பிடுங்கி எடுத்து போட்டுட்டு அவருடைய சால்வை இருந்து எனக்கு போத்தி விட்டு அப்போ வந்து நான் வந்து இந்த முஸ்லீம் ஆயுதண்ணை சேவாசிகள் சம்மந்தமான அந்த மனுவை கொடுக்குறேன் அப்படி படிக்கிறாரு. படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இது 98 நடந்த குண்டுவெடிப்பு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளா? ஆமாம். இதுவரை விடுதலை ஆகலையாங்க இல்லையே அப்படின் போது அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம்னா எனக்கு இன்னும் கூட, அதாவது அந்த சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக நான் இன்ன வரையிலையும் போராடுறதுக்கு அவருடைய அந்த வார்த்தைகள், அவர் என்ன சொல்கிறேன்னா இவங்க விடுதலை ஆகாத வரையிலையும் அந்த காயமே மறையாது, அது வந்து 2 சமூகத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு பெரிய காயம் அது. அதனால் இவங்க விடுதலை செஞ்சாங்கன்னா அந்த காயம் அந்த இது வந்து மறைஞ்சிடும், 2 தரப்பு மக்கள் மறைஞ்சிடும். இதுதான் வந்து நான் முதல்வரான நிச்சயம் இதை வந்து விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு அவர் முதல்வர் ஆனாரோ ஆகலையோ அப்படின்ற விஷயம், ஆனால் நான் முதல்வர் ஆனால் நான் உங்களை விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த மனுவை கொடுத்துட்டு வரும்போது அப்போ இந்த 2 நிகழ்வுகள் வந்து அவரை நான் நேரில் சந்தித்த விஷயம். அதன் பிறகு முன்னாடி அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சிறையில் இருக்கும்போது நிறைய திரைப்படங்களை வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதி பயங்கரவாதி மாதிரி காட்டப்பட்டு எடுத்த படங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னு சொன்னார்கள் தவிர நான் பார்த்ததில்லை. நான் ஏதோ நான் உள்ளே இருந்தோம் பார்த்ததில்லை. ஆனால் அந்த 2 முதல் 1st சந்திப்பும் சரி, கடைசியாக மக்கள் நல கூட்டணியில் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நானும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக சந்தித்த சந்திப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விரும்பி அதேமாரி ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஆளுங்களும் வந்து நின்றுட்டாங்க. இருக்கும்போது அந்த மீடியாவிலலாம் செய்வரில்ல அப்போ பார்த்து சார் இப்படியே பட்டுன்னு ஒரு அடிச்சு போயா அவங்க எடுக்கட்டும் கேமரா அவங்க பாய் எங்கள் ஃபோனெல்லாம் கொடுங்க நீங்கள் எடுங்கடா எல்லாரும் இன்றைக்கி நீங்கள் யாரையும் கூட வரக்கூடாது பாய் தான் நாங்கள் பக்கத்தில் நிற்கணும். அதான் எங்கள் கூட வந்து ஒரு ஒரு விதமான நட்போடு வந்து அன்றைக்கி வந்து அந்த புகைப்படங்கள் எடுத்த காட்சி அவர் எங்ககிட்ட ஜாலியாக பேசின பேச்சுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூட வந்து இன்றைக்கி அவர் மறந்து இறந்துட்டாருன்னும்போது நிச்சயம் வேதனையாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க இறக்குறாங்க, பிறப்புன்னு ஒன்று எப்படி இருக்கோ அதேமாரி மரணம்னு ஒன்று இருக்குது இயற்கை மனிதனுக்கு. ஆனாலும் இவருடைய மரணம் வந்து ஒரு மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுது, ஒரு நல்ல மனிதர் பண்பாளர் அப்படின்ற ஒரு அடிப்படை தான். இப்போது தேமுதிக தலைவர் வந்து விஜயகாந்தர் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் அது அதற்கு பிறகு வந்து அவரோட சரிவு இருக்குல்ல, தேர்தல் காலத்தில் வந்து தேமுதிக வந்து 2016 பிறகு ஆனால் ஒரு சரிவு இருக்குது, எதிர்கட்சியான கட்சி வந்து கூட்டணி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. இதற்கு வந்து வெளியிலேருந்து சொன்ன காரணம் வந்து அவர் கூட்டணி தப்பாக வச்சிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவரோட தவறு வந்து எதன் காரணமாக வந்து அவரோட கட்சி வந்து இந்த நிலைக்கு போயிடுச்சு, தேமுதிக கட்சி விஜயகாந்தோட சரிவுக்கு காரணம் என்ன? இல்லை விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பம்சங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது வெள்ள தோல் இருக்கிறவன் தான் கதாநாயகனாக வர முடியும் அப்படின்ற இந்த தமிழ் சினிமாவுக்கு மத்தியில் வந்து கட்ட கரையல்னு இருந்தாலும் சரி அந்த திறமை நடிப்பு திறமை நடிப்பு கலை இருந்துன்னா நாயகன் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஒரு இலக்கணத்தை ஏற்படுத்தி ஒரு விஜயகாந்த் அந்த காலகட்டங்களில் அப்படி இருந்தது. ஒரு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்புனா சாதாரண கருப்பில் நல்ல கருப்பு அவர் அந்த மாதிரி ஒரு கருப்பில் ஒரு கதாநாயகனாக வந்தார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி என்கின்ற மிகப்பெரிய அரசியல் ஆளுமையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய அரசியல் ஆளுமையும் இருக்கக்கூடிய சூழலில் நானும் அரசியல் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி இறங்கினார். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்தார் முதல்வர் ஆனார் அப்படின்னு நம்மலாம் சொல்லிக்குவோம். அதேமாதிரி ஜெயலலிதா வந்து சினிமாவிலேருந்து வந்து முதல்வர் ஆனாங்கன்னு நம்மலாம் சொல்லிக்குவோம். ஆனால் எம்ஜிஆர் வந்து திமுக இணைஞ்சி சில பல நாட்கள் இருந்து அதில் கருத்து முரண்பாடு வந்து வேறு கட்சியை ஆரம்பித்தார். அதேமாதிரி ஜெயலலிதா வந்து அந்த அதிமுகவில் இருந்து முதலமைச்சர் ஆனாங்க. இப்படி இவங்களுடைய இது இருக்குது. ஆனால் விஜயகாந்த் பொறுத்தவரையிலையும் இப்படி ஒரு பின்புலம் எதுவுமே இல்லை, நேரடியாக வெளியே வராது. திரைத்துறையில் பணி செஞ்சுக்கிட்டு அதாவது நடிகர் நடிச்சுக்கிட்டே கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து 2005 கட்சி ஆரம்பிக்கிறார். 2006 வந்து தேர்தலை சந்திக்கிறார். தேர்தல் சந்திக்கும் போது அப்போ பார்த்திங்கன்னா 9-10% வாக்குகள் சாலிடாக ஒரு தமிழ்நாடு முழுக்க வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தான் நின்ற
ரிஷிவந்தியம் தொகுதியில் வந்து வெற்றியும் பெறினார். அதன் பிறகு நீங்கள் இப்போ பார்க்கலாம், சமீபத்தில் வந்து நடிகர்கள் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் உலகநாயகன் கமலஹாசன் கூட கட்சி ஆரம்பிச்சாப்பில்ல. இந்தளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்கினாருன்னா இல்லை. ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தன் அவர் நின்ற தொகுதியிலே அவரால் ஜெயிக்க முடியல. ரெண்டு, மூணாவது வந்து ஜெயலலிதா கருணாநிதி போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லாத நேரத்தில் கூட அவங்களால ஜொலிக்க முடியல. ஆனால் இந்த ரெண்டு ஆளுமைகளையும் இருக்கும் பொழுது இவர் இறங்கி தன்னிச்சையை இறங்கி அந்த மிகப்பெரிய ஒரு அது வந்து வெற்றி தான். சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அந்த ஒரு 10% வாக்குகள் அந்த 2006 தேர்தலில் வாங்கினது தமிழக அரசியல் களத்திலே ஒரு விதமாக பார்க்க தோணுச்சு. எம்ஜிஆரை கூட நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் கூட திமுகலேருந்து தான் அவர் வந்து விலகி ஒரு கட்சி ஆரம்பித்து அதன் பிறகு அவர் இது பண்ணுறார். புரியுதுங்களா? இப்படி வந்து அதன் பிறகு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறார். அது கூட்டணி வச்சு 23-30 தொகுதியே 35 தொகுதியே வெற்றி பெறாரு. அந்த தேர்தலில் வந்து திமுக வந்து 24-25 தொகுதி தான் எதோ வச்சு கம்மியாக தான் இருக்கும். அப்போ எதிர்கட்சியாக வந்து உட்கார்றாரு. அப்போ ஒரே கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற அதிமுக ஆளும் கட்சியாகவும் அதிமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே கூட வந்து சரி ஒரு நெளிவு சிலுவோடு தன்னுடைய எதிர்கட்சி பயணத்தை அவர் தொடங்கலை. நீங்கள் சட்டமன்றத்திலே பார்க்கலாம், கடுமையான எதிர் தாக்குதல், அதாவது மக்கள் பிரச்சனை. அதுக்கு வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதா கூட வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் நீ என் கூட நின்றதுனால தான் நீ இவ்வளோ சீட்டு ஜெயிச்சேன்னு சொல்லும்போது இப்பயே அப்படி அது நேருக்கு நேராக, அதாவது ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது அப்படின்றது இல்லை, நம்ம கண் முன்னாடி பார்த்த விஷயங்கள். நேருக்கு நேராக வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் ஜெயலலிதாவுக்கே சவால் விட்டு சட்டமன்றத்தில் நடந்த அந்த பேச்சுக்கள்லாம் கூட இன்னி கூட காணொலிகள்லாம் நிறைய இருக்குது. இப்படி வந்து விஜயகாந்தை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு நிச்சயம் வந்து தமிழக அரசியலில் வந்து இன்றைக்கி அவர் உடல்நிலை மோசமாகி இன்றைக்கி அவர் மரணம் அடையாது இருந்திருந்தால் மேபி அந்த உடல்நிலை மோசமாக இருந்திருந்தால் கலைஞர் ஜெயலலிதா என்னுடைய ஆளுமையிலும் இல்லாத போது அவர் நிச்சயம் தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு வரலாற்றை நிச்சயம் மாற்றியிருப்பாருன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்து. 2011 வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே வந்து கூட்டணியில் இருந்த ஜெயலலிதா அவர்களை வந்து எதிர்த்து பேசியிருப்பார். அதற்கு பிறகு வந்து தேமுதிக கூட்டணி வந்து தேமுதிக கட்சியே வந்து உடையக்கூடிய நிலை இருந்துச்சு. அது வந்து திமுகவை குற்றஞ்சாட்டு வச்சாங்க, அதிமுகவும் குற்றஞ்சாட்டு வச்சாங்க. எதன் காரணமாக யாரால வந்து இந்த திமுக தேமுதிக கட்சி வந்து பிளவுபட்டுச்சு? இல்லை, எப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் நீங்கள் ரெண்டு ஆலமரங்கள், ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக. இந்த ரெண்டு ஆலமரத்துக்கு நடுப்புற ஒரு மரமோ ஒரு செடியை வளர விட விட மாட்டாங்க. ஒன்று எங்கள் நிழலில் இருங்க, எங்கள் நிழல்லே இருங்க. ஆனால் நீங்கள் தன்னிச்சை எங்கள் நிழல் இல்லாமல் நீங்கள் தன்னிச்சை போனீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சிருவாங்கன்றதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அன்றைய நேரத்தில் வந்து அதிமுக திமுக வந்து அதாவது தேமுதிக வந்து ஒழிக்கணுன்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துச்சு. ஏன் சொன்னால் அந்த ஒரு சில வாக்கு சதவீதம் அதிகரிக்க திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திச்சு. அதனால் தேமுதிக இருந்துன்னு சொன்னால் ஃபியூச்சர் நமக்கு பாதிப்பு வரான்னு சொல்லி திமுக வந்து சூழ்ச்சி பண்ணி தேமுதிகவை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும்னு நினைக்கிறது. அதிமுக வந்து நேரடியாக நமக்கு சவால் விட்டுட்டாப்பில்லையே, நேரடியாக நம்ம கூட்டணி நின்று ஜெயிச்சு நேரடியாக நமக்கு சவால் விட்டாப்பில்லையே. ஊடகங்கள்லாம் வந்து ஏன்னா ஜெயலலிதா பொறுத்தவரையும் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்ட நபர்கள் யாருமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு பெண்மணியாக இருக்கும்போது அப்போ அவங்கள எதிர்த்து வந்து நீ எப்பவுமே தண்ணி அடிச்சுட்டே இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் நீ தான் ஊற்றி கொடுத்தியா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து யார் கேட்டிருப்பா சொல்லு. அப்போது அந்தளவுக்கு பேசுறதுனால வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலர் ஜெயலலிதா கூட எப்படியாவது இவங்களை ஒழிக்கணும் அப்படின்றது அவங்களும் ஒரு திட்டம். அதிமுகவுக்கு என்னன்னு சொன்னால் இது வந்து வளர்ந்ததுன்னு சொன்னால் நமக்கு எப்படி அப்போ இந்த ரெண்டு ஆலமரத்துக்கு நடுப்புற தன்னிச்சையாக ஒரு மரம் வளருதுன்னும் போது இவங்களுக்கு பிடிக்கலை, அதை அழிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணாங்க. அதனுடைய எதிர் விளைவுகள் தான் அந்த ஊடகங்கள் அதுவும் திமுக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேர்தலில் ஆனால் அந்த அதிமுக கூட கூட்டணி நின்று தேர்தலை சந்திக்கும்போது அப்போ கருத்து கணிப்புகள் வந்து அதிமுக கூட்டணி அமோக வெற்றி, திமுக வந்து 5 சீட்டு 2 சீட்டு வாங்குமோ அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. அப்போது என்ன பண்ணுறாங்க, திமுக ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணுறதோ அல்ல அதிமுகவை அட்டாக் பண்ணுறது கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வடிவேல், அதாவது சிரிப்பு நடிகர் காமெடி நடிகர் வடிவேலை வச்சு விஜயகாந்தை எந்த அளவுக்கு தெரு தெருவாக கேவலப்படுத்தினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப மோசம் மோசம்தான். விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் அவங்களுக்குள்ளே நடந்த ஒரு தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள், அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நடிப்பு துறையிலான பிரச்சனையாக இருக்கலாம், அதை வந்து அரசியலில் சாயத்தை பூசி அரசியல் ரீதியாக வந்து கலைஞர் மேடையிலே நடிகர் வடிவேலை வச்சு வடிவேலு வந்து
கேப்டனா, நீ யாரா கேப்டன், நீ எந்த கப்பலுக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லி அவர் நையாண்டி நையாண்டி பண்ணி பேச யார் வடிவேலு. அதை கலைஞரே சிரிக்கிற நிலையெல்லாம் வந்து ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து தவறான ஒரு அரசியலாக என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள், குறிப்பாக சன் டிவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்கெட் பண்ணி அடித்தாங்க. அவர் எங்கே போனாலும் அவர் கேட்காததெல்லாம் கேட்டதாக சொல்லி அவரை திரும்ப திரும்ப கேள்விகளை எழுப்பி, அவர் அந்த விஷயத்தை தவிர்க்கிறான்னு தெரிஞ்சாலும் தவிர்க்கிறான்னு தெரிஞ்சால் கூட மீறி மீறி அவர்கிட்ட கேள்விகளை எழுப்பி அவரை வந்து ஒரு காமெடி, அதாவது ஒரு மீம்ஸ் கிரியேட் மாதிரி அவரை உருவாக்குனாங்க. அதில் ஊடகத்தினுடைய முக்கிய பங்கு, அதுவும் குறிப்பாக சன் டிவி போன்ற ஊடகத்தினுடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் கூட அவருக்கு அந்த ஏற்கனவே அவருக்கு நோய் இருக்குது, அந்த அதுக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வரும்போது இது போன்ற நிகழ்வுகள் கூட அவருக்கு மன ரீதியாக உண்மது கொஞ்சம் உடைச்சிருக்காங்கன்றது நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் மாட்டேன். இப்போது தேமுதிக வந்து 2014 வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சு பிரதமர் மோடியை வந்து ஆதரிக்கிறாங்கிற மாதிரி போனாங்க. அது வந்து ஒரு பின்னடைவு இல்லையா தேமுதிகவுக்கு? அது வந்து சரியாக தான் இருந்துச்சு? இல்லை அதுவும் கூட சரி. நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது அவர் வந்து உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கார். முடிவெடுக்க வேண்டிய நிலை அவர் உங்களுடைய மனைவி பிரபலதா விஜயகாந்த் முடிவெடுக்க வேண்டிய நிலை, ப்ளஸ் சதீஷ் அவங்களுடைய மைத்துனன் பிரபலதா இவங்க முடிவெடுக்க வேண்டிய நிலையில் தான் பாஜக கூட கூட்டணி நேரங்களில் வந்து அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அவர் வந்து பொது நிகழ்ச்சிகளில் வந்து அதிகமாக பங்களிக்காமல் மேடைகளில் அதிகமாக பேசாமல் இருந்தார். அந்த அந்த காலகட்டங்களில் பாஜக வந்து அதை வந்து ஈஸியாக வந்து அந்த தேமுதிக வாக்கு சதவீதத்தையும் வாக்கையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றணுன்ற விஷயத்தில் வந்து தெளிவாக இருந்தாங்க. அது ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதை உட்படுத்தப்பட்டாங்க தேமுதிகவுடைய. அதான் விஜயகாந்த் முடிவு எடுக்கக்கூடிய நபர் இல்லை அப்போ. ஆமாம், உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் தான் அந்த முடிவுகள்லாம் வருது. ஏன்னா அது எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா. நம்ம விஜயகாந்த் ஒரு காலம் அவர் முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருந்து அப்படி நடந்ததுன்னா பரவாயில்ல. அவர் வந்து ஒரு ஷோகேஸ் பொம்மை மாரி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கே தெரியாமல் இப்படி 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 பார்த்துட்டு இருந்ததுனால நம்ம பார்த்தோம். அந்த மத்திய அமைச்சர்கள் மோடியுடைய நிகழ்ச்சியில் கூட வந்துட்டு அவருக்கு ஒன்றுமே தெரில, ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸு போட்டு இப்படி உட்கார வச்சாங்க இப்படி பார்த்துட்டு இருந்த நிகழ்வு. அப்போ வந்து அவர் சொல்லி தான் அது நடந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அவருடைய மனைவியும் அவருடைய மைத்துனரும் சேர்ந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் நமக்கு சில பல விஷயங்களுக்கு நமக்கு வந்து பலன் அளிக்கும் என்ற அடிப்படையில் தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்தது. நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ 2016 தேர்தலப்போ வந்து ஒன்று வந்து தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியோ இல்லைனா திமுக கூட்டணியோங்கிற ஒரு நிலைக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் அவங்கள வந்து தேமுதிக வந்து மக்கள் நல கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டிய காரணம் என்னவாக இருந்துச்சு? அதுவும் அவரே முடிவெடுத்தாரா இல்லை மக்கள் நல கூட்டணியில் வந்து விஜயகாந்த் வந்ததுக்கான காரணம் என்ன? இல்லை அது வந்து ட்ரையாங்கல் ஒரு விளையாட்டு நடந்தது, முக்கோண விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த முக்கோண விளையாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி. அப்போது திமுக கூட்டணியில் வந்து இருக்கக்கூடிய கட்சிகளும் அதிமுகவில் இணையக்கூடிய சில கட்சிகளும் வச்சு பிரிஞ்சு தான் மூன்றாவது ஒரு கூட்டணி, அதாவது விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் வந்து இவர் நம்ம மூப்பனாருடைய மகன் தமிழக காங்கிரஸ் கட்சி, அப்புறம் தேமுதிக, இப்படி இப்படி கட்சிகளை இணைஞ்சு தான் மக்கள் நல கூட்டணி. அப்போ இந்த கட்சிகளில் வந்து ஓட்டு சதவீதம் அதிகமுள்ள ஒரு கட்சி சொன்னால் தேமுதிக தான். அப்போ தேமுதிக வந்து திமுக பக்கம் சாய்க்கணும்னு சொல்லி திமுகவும், அதிமுக வந்து ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசிட்டாங்க இல்லையா ஜெயலலிதா எதிர்த்து. அப்போது தேமுதிக வந்து எக்கார்ந்து கொண்டும் ஒரு ஜீரோவை ஆக்கணும்னு சொல்லி அதிமுக முயற்சி பண்ணிச்சு. அதுக்கு உண்டான வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாஃபா பாண்டியராஜன் முக்கியமான நிர்வாகிகள்லாம் அதிமுகவில் போய் இணைஞ்சாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் நடந்துருந்தாலும் இது அந்த நிகழ்வுகள் அதிமுக வந்து அந்த நேரத்தில் நடந்துட்டு இருந்தாலும் இந்த பக்கம் திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்ற விஷயத்தில் அதிமுக தெளிவாக இருந்தது. ஏன்னா திமுக கூட்டணிக்கு தேமுதிக போச்சுன்னு சொன்னாவே அது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வந்து நிச்சயம் வந்து திமுக வந்து அமுக வெற்றி பெற்றுவாங்க திமுக கூட்டணி அப்படின்னா. திமுகவும் எப்படின்னு சொன்னால் எப்படியாவது நம்ம வந்து தேமுதிகவை நம்ம கையில் வச்சுட்டு சொன்னால் ஒரு 10% வாக்கு 8% வாக்கு இருக்குது, அந்த வாக்கு கூட நம்மளுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் நம்ம வந்து அமுக வெற்றி பெறலாம்னு முயற்சி. ஆனால் அந்த நேரத்தில் விஜயகாந்த் வந்து நமக்கு தெரிஞ்ச நபர்கள் சொன்னது விஜயகாந்த் வந்து திமுக கிட்ட பேசும்போது நீங்கள் இப்போ எத்தனை எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்க இது கேள்வி இல்லை, உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எனக்கு 10% கொடுப்பேன்னு இப்போ உத்தரவாதம் கொடுங்க. ஏன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல்னால் அந்த கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய
மக்கள் நின்று வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். எங்கள் கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்படணும் அவனுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அப்போ அந்த உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து இப்போ கடிதம் டைப் ஆகும்போது திமுகன்னு சொல்லி இல்லாத அப்புறம் பார்த்திங்கன்னு போது அப்போது நாங்கள் வரலன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு இரண்டாம் கட்ட மனநிலையும்போது மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் நம்ம வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் போய் அன்னைக்கு அவரை நீங்கள் முதல்வர் வேட்பாளராக வாங்கன்னு சொல்லும்போது அவரும் வந்து அதை மறுப்பு தெரிவிக்காமல் அவர் வந்துடுறாரு. அதில் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வருது. அந்த பின்னடைவு காரணம் வந்து திமுக கொள்கை பரப்பு செயலர் அந்த வீரமுகுமாரா என்னது சந்திரகுமார் சந்திரகுமார்னு அவர் கொள்கை பரப்பு அவர் வந்து குறைஞ்சது ஒரு 8-10 மாவட்ட செயலாளர்களோட மக்கள் தேமுதிக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதாவது தேமுதிகாக உடஞ்சிச்சு தேமுதிகாக காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்திக்காக கிரியேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுற திமுக கூட்டணியில் போய் இணைகிறாங்க அவங்க. இப்படியெல்லாம் கொஞ்சம் திமுக வந்து எப்படின்னா ஒன்று நம்ம கூட சேரணும் இல்லை தேமுதிக இல்லாமல் போகணும் அப்படி தான் அவங்களுடைய கான்செப்ட் திமுகவுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஆனால் திமுகவில் அப்போதைக்கு இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து ஒரு கட்சியை உடச்சி நாங்கள் வளரணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தார். அது எல்லாரையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கட்சியை உடைச்சிட்டிங்கன்னா நான் உடைச்சிட்டேன் ஆமாங்க நாங்கள் தான் உடைச்சேன்னு சொல்லி எந்த கட்சி சொல்லுவோம் எந்த கட்சியும் சொல்ல மாட்டோம் நாங்கள் எங்கே உடைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் உடைச்சது அப்பட்டமான அந்த மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது நாங்கள் வந்து விஜயகாந்த் தவறான முடிவு எடுக்கிறாரு விஜயகாந்த் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு அவங்க மனைவியும் அவங்க மைத்துனம் தான் வந்து தவறான முடிவு எடுத்திருக்காங்க இந்த மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்கினே தவறு திமுக கூட கூட்டணி வச்சால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் வந்து விலகி போனி அவங்க ஒரு கட்சியாக ஆரம்பித்து அது கூட எப்படின்னு சொன்னால் திமுகவில் போய் சேர்ந்துருங்கன்னு சொன்னால் சேர்ந்துட்டு இருப்பாங்க கொள்கை பரப்பு சந்திரகுமார்லாம் ஆனால் அவங்க சேரல மக்கள் தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி வந்து திமுக கூட கூட்டணி வச்சு என்னென்ன பண்ணாங்க எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போது வைகோ அவர்கள் வந்து திமுகவிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அதிமுகன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து பாமக தலைவர் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து பெரிய அளவில் வந்தாங்க திருமாவளவன் அவர்களும் இந்த மாதிரி மூன்றாவது பெரிய கட்சியாக வளரும்போது அதை உடைச்சி விட்டு திமுக அதிமுகங்கிற மட்டுமே கட்சி மட்டுமே இருக்கணுங்கிறது அவங்க ரெண்டு பேருமே முடிவெடுத்து செய்கிறாங்களா என்ன ஏன்னா எந்த கட்சியுமே மூன்றாவது கட்சி அது அது முடிவெடுத்து செய்கிறாங்களா அது இயற்கையாக வருதான்றது தெரியல ஒன்று நான் இருக்கணும் இல்லை நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டும் பெரிய ஆலமரங்கள் நம்மளுடைய நிழலில் அவனாக இருந்துட்டோம் நிழல்னா கூட்டணியில் இருக்கட்டும் கூட்டணியை விட்டு தனித்தியாக நீ ஒரு ஆள் நின்னான்னு சொன்னால் நம்ம அதை சாதாரண விடக்கூடாது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் தேர்தலில் நிற்குது ரெண்டாவது தேர்தலில் 6 சீட்டு ஜெயிக்கிறாங்க தன்னிச்சையாக அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு சதவீதம் நல்லா எடுக்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்களால நீடிச்சு நிற்க முடியல அவங்க வந்து திமுக அதிமுக திமுக கூட்டணிக்கு போனால் தான் அவங்க கட்சியை அவங்க காப்பாற்ற முடியுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதேமாரி தேமுதிக தான் அதேமாரி மதிமுக தான் மதிமுக இல்லை தான் திமுக விட்டு வெளியே போகிறாங்களோ ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக கூட ஒரு கூட்டணி திமுக கூட ஒரு கூட்டணி இப்படி இருந்தாலும் அவங்களும் பயணிக்க முடியுது. ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு தலைவராக மதிமுக இருந்தாலும் அதனால் தன்னிச்சை இயங்க முடியும். அதேமாதிரி விடுதலை சிறுத்தை கூட ஒரு திறமையான தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் அவங்களால தன்னிச்சையை வந்து இது பண்ண முடியல. இன்றைக்கி வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானே எடுத்தீங்க குறைஞ்ச 3 தேர்தலாக வந்து தன்னிச்சின்னு களமாடிட்டு இருக்காரு. அவர் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களும் சாதாரணமானது இல்லை இல்லை ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகிறாரு காமெடி ஆக்குறாங்க அவர் ஏதோ பண்ணி ஓரம் கட்டணும் இது வந்து இரண்டு பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி தான் தெரியுது. திமுக அதிமுகன்ற இது ரெண்டு ஆளுமைகள் இப்போ திமுக அதிமுக தாண்டி இப்போ 2026 தேர்தல் வரப்போகுது தேமுதிகவோட பொதுச்செயலாளராக வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டாங்க மீண்டும் வந்து தேமுதிக வந்து மீட்சி பெறுமா இல்லது அல்லது வந்து நாம் தமிழரோ மற்ற கட்சிகளோ வந்து மூன்றாவது அணியாக வந்து பெரிய அளவில் வருமா? தேமுதிக வந்து மீண்டும் முன்ன மாதிரி எழுச்சி பெறுமா இல்லை அது வீழ்ச்சி அடையுமா அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய இப்போ பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்து தான் இருக்குது. அவங்க எப்படி அதை கொண்டு போவாங்கன்றது தெரில. ரெண்டாவது தமிழக நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஜக பாசிச கூட்டணி என்பது மக்கள் வந்து அது எள்ளி நகை ஆடுவாங்க அது புரிஞ்சிக்காமல் தான் வந்து தேமுதிக அழியத்துக்கு காரணமே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. திமுக அதிமுகவை தவிர்த்து மூன்றாவது இடத்துல வந்து தேமுதிக இருந்தது அது வந்து பேஸ் இந்த அது சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய பூத் கமிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேமுதிக கிட்ட சரிசமமாக இருந்தது
அதிமுக திமுக இருந்த மாதிரி பூத் கமிட்டியெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்கு, ஒரு விரக்தியில் இது பண்ணு. இதை வந்து பிரபலாத விஜயகாந்த் எப்படி தட்டி எழுப்போங்களா இல்லை கண்டு காணாமட்டனால அது அப்படியே அறிஞ்சிடும். இதற்கு பிறகு வந்து தேமுதிகவோ நாம் தமிழரோ திமுக அதிமுகவை வீழ்த்திட்டும் பெரிய கட்சியாக வருங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று சொல்றீங்க. தேமுதிக வந்து மூன்றாவது பெரிய கட்சி இனி உருவாகன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நாம் தமிழ் கட்சியை தேமுதிக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது ஒரு ரேங்க்ல போயிட்டே இருக்கு, அது ஒரு ரேங்க்ல போயிட்டே இருக்காங்க. நிச்சயம் அதில் வந்து எதோட நடக்கலாம், மேபி அவர் மூன்றாவது கட்சியை கூட ஆட்சியை கூட பிடிக்கலாம். பிடிக்க அதாவது எதுவும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நிலையை தான் இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய தொடர் அவங்க செஞ்சக்கூடிய ஆட்சியினுடைய அந்த அரசனுடைய தோல்வி, இந்த மழைநீர் எல்லா விஷயத்தையும் தோல்வி, அதை வந்து நாம் தமிழ் கட்சி தங்களுக்கு அரசியல் சாதகமாக பயன்படுத்துகிறாங்க, அதிமுகவும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதிமுக நாம் தமிழ் கட்சி ரெண்டு பேரும் பயன்படுத்துறதுனால அந்த வாக்கு சதவீதம் வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தெரியும். இவங்களுக்கு போதும் அவங்களுக்கு போதும் தெரியும். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.